குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதிஸ் கிச்சன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 7 மந்த் பேபியிலேருந்து இந்த கஞ்சி வந்து நம்ம கொடுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. அதுக்கு என்னென்ன ஊற வைக்கணும், எப்படி நம்ம இன்க்ரீடியன்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 2 கப் பச்சரிசி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து துவரம்பருப்பு ஒரு 3 ஸ்பூன். பாசிப்பருப்பு 3 ஸ்பூன். கருப்பு உளுந்து. இதுக்கு வந்து நம்ம வெள்ளை உளுந்து சேர்க்கறதை விட இந்த கருப்பு உளுந்துங்கிறது ரொம்ப ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. இது வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு 3 ஸ்பூன். பாதாம் வந்து 9, முந்திரி 9. இது அப்படியே போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து ஒரு 3 டைம்ஸ் வந்து இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணிலாம் நல்லா வடித்து எடுத்துட்டோம். எடுத்துட்டு இது வந்து டைரெக்டாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறோம். மாற்றிட்டு நம்ம ஃபேன் காற்றுல ஆரம்பிச்சிடலாம். நம்ம நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம காய வச்சு எடுத்து வச்சுட்டோம். ஒரு 3 to 4 hours ஆயிடுச்சு. இப்போ வந்து இது ஒன்றுனா எப்படி நம்ம வறுக்கலாம்னு பார்க்கலாம். ஃப்ரை பண்ணணும். இது வந்து நல்லா அப்படியே கைவிடாமல் வறுக்கணுங்க. ரொம்ப டார்க்காக ஆகிடக்கூடாது. கூடவே கொஞ்சம் ஒரு சித்திகை ஓமம், ஒரு சித்திகை சீரகம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது குழந்தைங்களுக்கு வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லதுங்க. இது கூடவே நம்ம ஆட் பண்ணிடுறோம். வந்து தோல் எடுத்துட்டு நாங்கள் அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். முந்திரியும் வச்சுருக்கோம். இப்போ இதை ஆட் பண்ண போகிறோம். நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோங்க. இப்போ மிக்சியில் வந்து அரைக்க போகிறோம். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணிட்டோங்க. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஃபைனலாக நம்ம கஞ்சி பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நிறைய ப்ரோட்டீனு அப்புறமா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால குழந்தைக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். 7 மந்த் பேபியிலேருந்து 1.5 வயசு குழந்தை வரைக்கும் தாராளமாக இது மார்னிங் வந்து இந்த மாதிரி லிக்யூட் ஐட்டம் வந்து கொடுக்கும்போது குழந்தை டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.